ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஒருத்தருக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி தான் அவரை புஷ்அப் செய்ய வச்சு பார்க்கறது. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கோ அதே மாதிரி எவ்வளோ யாரெல்லாம் ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்காங்களோ அவங்கக்கிட்டே எல்லாம் வந்து அவங்களோட ட்ரெயினர்ஸ் வந்து இவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி முதல்லையே புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற முதல் விஷயம் என்னன்னா இவங்கள வச்சு முதல்ல வந்து புஷ்அப் செய்ய வச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்மியிலவா இருந்தாலும் நேவியிலவா இருந்தாலும் எந்த ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல போனாலும் அங்க எல்லாமே புஷ்அப்புக்கு தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஏன்னா புஷ்அப்ன்றது அந்த மாதிரியான ஒரு வொர்க் அவுட். புஷ்அப் உங்களோட ஓவரால் பாடியோடையும் அதே மாதிரி உங்க டோட்டலா உங்களோட அப்பர் பாடியோட பவர் எவ்வளவுன்றது ரிவீல் பண்ணும். நீங்க புஷ்அப் பண்ணும்போது உங்களுடைய செஸ்ட் மசில்ஸும் ஷோல்டர் மசில்ஸும் ட்ரைசிப்ஸ் மசில்ஸும் அதே மாதிரி உங்களோட கைகளோட மசில்ஸும் எல்லாமே ஸ்ட்ராங்கா மாறும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல புஷ்அப்போட வேரியேஷன்ஸும் அதே மாதிரி எப்படி எல்லாம் புஷ்அப் பண்ணலான்னு சொல்லியும் கத்துத்தரேன். இதை நீங்க புரிஞ்சு வைக்கிறதா இருந்தா உங்களோட அப்பர் பாடியை ரொம்ப சீக்கிரமாவே உங்களால ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வியோட விடையை தான் நம்ம முதல்ல வந்து பார்க்க போறோம். ஜிம்மில வந்து பெஞ்ச் பிரஸ் பண்றதும் வீட்டில் புஷ்அப் பண்றதுக்கும் நடுவில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கா, அந்த மாதிரி இருந்தா எவ்வளோ எஃபெக்டோட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்கிறாங்க. பிளஸ் இது ரெண்டு பண்ணும்போது ஒரே மாதிரி தான் மசில் க்ரோத் உருவாகுதா இல்ல இதுக்கு நடுவில் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா? இதை வந்து டீடைலா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கிராஃப் காட்டி தரேன். இதுல சொல்றது என்னன்னா நீங்க வீட்டில் புஷ்அப் பண்ணும்போதும் பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போதும் ஜிம்ல போயிட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் மசில் க்ரோத் உருவாகுது. இதோட மீனிங் என்னன்னா நீங்க வீட்டிலேயே இருந்து ஒர்க் அவுட் பண்றது மூலமாகவும் உங்களால நல்ல ஒரு மசிலையே டெவலப் பண்ண முடியும். முதல்ல உங்களுக்கு நார்மல் புஷ்அப்பை பத்தி தான் சொல்லி தர போறோம். நார்மல் புஷ்அப் உங்களால பண்ண முடியும்னா அவ்வளோ நல்லது. பட் நார்மல் புஷ்அப் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபீல் நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல வெயிட் இருக்கிற ஏதாச்சும் சோஃபாவோட கீழே கொண்டு போய் உங்களோட
அவரோட காலை கொண்டு போய் வைக்கணும் இந்த மாதிரி. தென் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு கீழே விழ போகிற மாதிரி போய் விழ போகும்போது கையை குத்தி மறுபடியும் பின்னாடி வரணும். மறுபடியும் இந்த மாதிரி விழ போகிற மாதிரி போய் ஒரு புஷ்அப் எடுத்து திரும்ப வரலாம். இதுக்கு உங்களுக்கு சோஃபா தான் வேணுன்றதும் கிடையாது, உங்களோட காலுகளை தடையிற மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே தான். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அப்பர் பாடிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிட்டும், அதே மாதிரி உங்களுடைய லெக்ஸுக்கும் நல்லாவே பவர் ஃபீல் ஆகும். இனி அடுத்ததாக இன்னொரு செம்மையான புஷ்அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த புஷ்அப் பண்ணும்போது உங்களுடைய ஓவரால் எல்லா பாடிக்குமே வந்து ஓவரால் எல்லா பார்ட்ஸுக்குமே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த புஷ்அப்புக்கு பேர் கேகோ புஷ்அப். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை க்ரொக்கடைல் வாக்குன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், ஏன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இடது கை வலது கால், வலது கை இடது கால்ன்ற மாதிரி ஒரு முதல்ல நடக்கிற மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். இது மூலமாக நமக்கு புஷ்அப்போட எஃபெக்டும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கார்டியோ ஆக்டிவிட்டீஸுக்கும் ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்லாவே ஒரு மசில் க்ரோத் நம்மளால் உண்டாக்க முடியும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இன்னும் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்காமல் இருந்தால் நமக்கு மசில் க்ரோத் தேவையான அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது டீக்ளைன் புஷ்அப். டீக்ளைன் புஷ்அப் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுடைய காலுகள் வந்து நீங்கள் ஏதாச்சும் உயரமாக இருக்கிற ஒரு இடத்துல ஏற்றி வைக்கணும். அதாவது ஏதாச்சும் பெட்டு, கசேரா, இந்த மாதிரி காலுகள் வந்து மோலில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி புஷ்அப் பண்ணணும். இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, அதை லெக் டைடு புஷ்அப்னு சொல்லுவாங்க. உங்கள் காலுகளை வந்து ஹுக் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலில் வந்து உங்களோட காலுகள் வந்து ஹுக் பண்ணி வச்சுட்டு புஷ்அப் பண்ணணும். இந்த புஷ்அப்பில் உங்களோட கால்கள் வந்து கீழே முட்டக்கூடாது, மேலே தான் நிற்கணுன்றது தான் மிக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியான புஷ்அப் பண்ணும்போது உங்களுடைய கால்களுக்கு இங்கே வந்து எந்த ரோலுமே கிடையாது, உங்களோட கால்கள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் மோடில் இருக்கும். அதனால் எக்ஸசைஸோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட அப்பர் பாடிக்கு தான் வரும். இது மூலமாகவே உங்களோட கைகளோட மசில்ஸும் செஸ்ட் மசில்ஸும் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அப்பர் பாடின்றது கண்டிப்பாக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு பிகினிங்லேயே கரெக்டான புஷ்அப் வந்து பண்ணுறதுக்காக முடியாட்டினாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான புஷ்அப்பு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து புஷ்அப் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.